வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றும் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா கட்டக்காமன் பட்டிங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம். ஊருக்கில் மக்கள் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க மற்றும் உங்களோட பொருளாதார நிலைமை என்ன, கல்வி நிலைமை என்ன, இந்தமாரி பல விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கட்டக்காமன் பட்டி வந்திருக்கோம். கட்டக்காமன் பட்டி எங்கே வந்துருக்குன்னா, நம்ம வத்தலக்குண்டுலேருந்து தேனி பெரிய குளம் போகக்கூடிய ஒரு பிரதான திண்டுக்கல் ஹைவேல இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குங்க, கட்டக்காமன் பட்டி. இது ஒரு அருமையான அழகான கிராமங்க. இந்த கிராமத்தில் வந்து சில விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன், அதை வந்து நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். இங்கே வந்து சில சிறப்பூட்டும் அம்சங்களும் இருக்குது, அது போக கொஞ்சம் மனக்கசப்பு உருவாக்கக்கூடிய அம்சங்களும் இருக்குங்க. அதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்தமாரி விஷயங்கள்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோன்னா, ஒவ்வொரு கிராமமும் அதோட பொருளாதாரத்தில் முன்னேறணும், அதோட கல்வியில் முன்னேறணும், அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை வந்து அடுத்த 10 வருஷத்தில் எப்படி இருக்க போகுது, இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்கு போய் பேச போகிறோம். அவங்ககிட்ட இருக்கக்கூட குறைகள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தேவைகளை கேட்டறிஞ்சு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செய்ய போகிறோம். மக்களே, கண்டிப்பாக எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக இந்தமாரி கிராமத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஓரளவு செஞ்சு கொடுங்க. மக்களே, உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமத்துக்கு செய்யுங்க. இந்த கிராமம் மட்டும் இல்லை, இதுமாரி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கோம், மறக்காமல் போயிட்டு செய்யுங்க மக்களே. வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயமாக இந்த ஊரில் பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது, பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது, தண்ணி வசதியும் ஓரளவு பரவாயில்ல, டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி ரேஷன் கடை அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது, தேவையான பொருட்கள் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு அழகிய ஒரு சின்ன கிராமம். இங்கே ஒரு 300 வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. இங்கே கிராமத்தில் தேவையான பொருட்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சின்ன நல்ல விஷயம்தான். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் குளம் ஏரி கம்மாய்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே ஒரு சின்ன கம்மா மாரி இருக்குது. அந்த கம்மாயை யூஸ் பண்ணி பிரதான விவசாயங்கள் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்மளோட தென்னை மரங்கள், இந்த ஏரியானாலே தென்னை மரம் தான். இந்த கிராமம் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்கள் வந்து தென்னை மரத்தாலேயே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இங்கே தென்னை மரங்கள் வந்து அதிகங்க, தென்னை மரம் தோப்புகள் வந்து அதிகம். அதை யூஸ் பண்ணி அவங்க விவசாயங்களாக பிரதானமாக பண்ணிகிட்ருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது, ரோடு வசதி வந்து பரவாயில்லைங்க, ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கிற வத்தலக்குண்டு அணுகலாம். எந்த ஒரு ஆத்திர அவசரம் போது அணுகும்போது நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதா சொன்னாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஊரில் வந்து 5th வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே போய் படிக்கணும்னா வத்தலக்குண்டு அணுகலாம். பசங்க போய் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, பசங்களோ பொண்ணுங்களோ சரி. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு நம்மளோட ஸ்கூலு காலேஜ் பற்றி பார்க்கும்போது, இங்கே வந்து பசங்க வந்து ஓரளவு போயிட்டுருக்காங்க. அது போக போய் படிக்கிறதுக்கு வத்தலக்குண்டு அணுகிறாங்க. அதுமாரி ஹையர் ஸ்டடி காலேஜ் இந்தமாரி போகணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வத்தலக்குண்டு, நிலக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் இந்தமாரி ஏரியாக்கள் போய் பசங்க படிச்சுட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்குண்டான போக்குவரத்து வசதி வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும், கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் 100% ஸ்கூலு காலேஜ் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு போகிறாங்க. ஒரு 80% பசங்க ஸ்கூலு காலேஜ் போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு 20% தான் கஷ்டம், சில சேட்டையினால் போக முடியாமல் இருக்காங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்லைங்க. இங்கே இருக்கிற மூத்தக்குடிக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்குது, 100 நாள் வேலை பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸுக்கு அந்த பசங்களாக தான் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. மற்றபடி அந்த ஊரில் வந்துட்டு நானும் நிறையா சொல்லி பார்த்துட்டேன், நிறையா இந்தமாரி விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸ்போர்ட்ஸுன்றது வந்து அந்த தனி ஒரு பர்சனாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்குதே தவிர, இதுக்குன்னு ஒரு நிர்வாக குழு இல்லை. அந்த குழு கூட்டி மக்களுக்கு வந்து, பசங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாரி எங்கேயுமே இல்லை, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே கிடையாது, பக்கத்தில் இருக்கிற வத்தலக்குண்டு தான் அணுகணும். எந்த ஒரு ஆத்திர அவசரம் போகும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது போக அப்பப்போ ரோந்து வரதாகவும் சொன்னாங்க, நடமாறு மருத்துவமனை இந்தமாரி வரதாகவும் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பிரதான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்போது, வடமலையான் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில்கள் இந்தமாரி கோயில்கள் நிறையா இருக்குது. அது போக திருவிழாக்கள் எப்போ பண்ணால், வைகாசி புரட்டாசி ஆனி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்தமாரி கிராமத்துக்கு போங்க, திருவிழாவை பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக மக்களை சந்திங்க, மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்யுங்க. அது போக இங்கே முக்கியமான தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம் இங்கே பாத்ரூம் வசதி. பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது பாத்ரூம் வசதி, அது கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம் இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரம். மூணாவது விஷயம் இங்கே இருக்க பசங்களோட கல்வி நிலைமை. இது எல்லாமே அவங்க எப்படி பண்ணணும்னே தெரியாமல் இருக்காங்க. நம்மளோட பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறணும், எப்படி செலவு பண்ணணும், இந்தமாரி விஷயங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி நடத்தினா நல்லாயிருக்கும். அதேமாரி பசங்களும் சரி,
கடைசி நேரத்தில் தான் கல்வியை பற்றியே யோசிக்கிறாங்க. நம்ம எங்கே படித்தா எங்கே போகலாம், நம்ம மார்க்குக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், எப்படிலாம் ஸ்கோப் இருக்குது, இந்தமாரி விஷயங்கள்லாம் கடைசி நேரத்தில் தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் முன்கூட்டியே போய் நம்ம ஒரு செமினார் மாரி கண்டக்ட் பண்ணோன்னா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களே கண்டிப்பாக இந்த ஊருக்கு போங்க.